ஒன்றும் இல்லை. என் அக்கா எப்படி இருக்கா? மாமா என்ன பண்றாருன்னு கேட்க தான் கால் பண்ணேன். நல்ல வேளை, நல்ல நேரத்துல கால் பண்ணிருக்க. நானே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீயே கால் பண்ணிட்ட. என்ன என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு என்ன அண்ணனுக்கும் எனக்கும் சீச்சி, அதாவது அண்ணனுக்கும் அன்னைக்கும் என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷன் வைப்பாங்க, அதான் வச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன? குடு 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 விஜய் தானே? தம்பி விஜய், எப்படி பார்க்க? நான் கூட்டி பேசுறேன். ஹலோ ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நீங்க என்னமோ பிரபா கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்னப்பா விஷயம்? அதுவா ஆண்டி? அது ஒன்றும் இல்லை. அந்த பெட்டு மேலே பூவெல்லாம் போட்டு அது. ஓ, சாந்தி முகூர்த்தமா? ஆமா ஆண்டி, அதான். ஆமா ஆண்டி. சரி, அது அதான் இன்னைக்கு அண்ணனுக்கும் அன்னைக்கும் வைக்கிறாங்க. விஜய், நிஜமாக சொல்றீங்க? மகாக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா? ஐயோ, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்ப்பா. இது ஒண்ணு மட்டும் நடந்துருச்சுன்னு வையன், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார எந்த சண்டை சச்சரவும் வராது. அப்படிதான் நாங்களும் நினைக்கிறோம் ஆண்டி, அது மட்டும் நடக்கணும். விஜய், எனக்கு அப்படியே மனசெல்லாம் நெறிஞ்சு போயிருக்கு. சந்தோஷமான வார்த்தை சொன்ன, மனசு குளிர்ந்து போயிருக்குப்பா. அப்புறம் ஆண்டி, இதை கேட்டதும் மறுபடியும் இங்க நீங்க வரணும்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க இங்க வந்தா திரும்பவும் சிக்கலாயிடும். நான் வரமாட்டேன், நாங்க வரவே மாட்டேன். மறுபடியும் நீ சொன்ன விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பரவாயில்ல ஆண்டி, போனை வச்சிடுறேன். பாய் ஆண்டி.